மக்களே, வெல்கம் டு தி ஃபிலிம் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஹீரோ மூவியோட ரிவ்யூ. வீரன் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஹிப்ஹாப் ஆதி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஏஆர்கே சர்வன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி மரகத நாணயம் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. உண்மையிலே பயங்கர வித்தியாசமான ஃபேண்டசி காமெடி டிராமாவா அந்த படம் இருந்துச்சு. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் மட்டும் ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்ல படம் எடுக்கிறாரு. பொதுவாகவே இந்த சூப்பர் ஹீரோ ஜானர் அப்படின்றது தமிழ்ல லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ். அதாவது இதை விட பெரிய லெவல்ல சிஜி எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸோட நிறைய ஹாலிவுட் மூவிஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான ஃபேன் பேஸ் அப்படின்றதுமே தனியா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை விட பெரிய லெவல்ல ஏதாவது வித்தியாசமா பண்ணா மட்டும்தான் நிலைச்சு நிற்க முடியும். இப்படி வெளியான ஒரு படம் தான் மின்னல் முரளி. அதாவது மலையாளத்துல அவங்களோட நேட்டிவிட்டி ஃபேக்டரோட கலந்த ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலேயே அது நல்ல லெவல்ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு மெத்தடை தமிழ்லயுமே ட்ரை பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த வீரன். ஆக்சுவலா ஒரு ரூரல் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பொதுவாகவே கிராமங்கள்ல சிறு குறு தெய்வங்களுக்கான அந்த வேல்யூ அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டரை கிரியேட் பண்ணது அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல தாட் ப்ராசஸா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீரனூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊர் வழியா லேசர் கேபிள் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வீரன் சாமி கோயிலை இடிச்சு அது வழியா கேபிள் எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட்னால மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ப்ராஜெக்டை தடுக்கவும் அந்த வீரன் சாமி கோயிலை காப்பாத்துறதுக்குமே ஹிப்ஹாப் ஆதி தன்னோட சூப்பர் பவர்களை யூஸ் பண்றாரு. ஆக்சுவலா ஹிப்ஹாப் ஆதிக்கு இடி தாக்கி சூப்பர் பவர்ஸ் வந்திருக்கும். அந்த சூப்பர் பவர்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றாரு, கடைசியா அந்த ஊரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த கீப் இட் சிம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்றனால பிரம்மாண்டமா நிறைய விஷயங்களை காட்டி மக்களை மிரள விடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கவே இல்லை. ஒரு ரூட்டடான ஸ்டோரி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஸ்டோரியில் அந்த சூப்பர் ஹீரோ என்னென்ன மாதிரியான பவர்ஸை தேவைப்படுறப்ப எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த சூப்பர் ஹீரோக்கான அந்த ஆட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பவர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு பவர் தான். ஒன்று அந்த எலக்ட்ரிக் ஆர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவார். அதே மாதிரி கொஞ்ச நேரம் மற்றவங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பவரும் இருக்கும். ஸோ இந்த பவர்களை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத நிறைய சீன்ஸ் வழியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கோயிலில் வில்லனோட தம்பிக்கு நடக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு பிஜிஎம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ பாதி தான் வந்து இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு, உண்மையிலே தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய மாஸ் சீன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த பிஜிஎம் பயங்கரமாக எலிவேட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே ரொம்ப அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். ஆல்சோ இதில் வந்து முனிஷ்காந்த் அண்ட் காளி வெங்கத்தோட காம்போவில் வரக்கூடிய சில காமெடி சீக்வன்ஸ் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒரு பயங்கர கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு கேரக்டருக்கான அந்த பேக் ஸ்டோரிஸ், அதாவது அந்த வீரன் எப்படி உருவானார் அப்படின்ற அந்த பேக் ஸ்டோரி முதற்கொண்டு ரொம்பவே லாஜிக்கலாக அமைச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவாக பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப் ரொம்பவே இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு, தேவையில்லாத நிறைய சீக்வன்சஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் வில்லன். எவ்வளோக்கு அளவு வில்லனை பவர்ஃபுல்லாக காட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படத்தோட வேல்யூ அப்படின்றதுமே இருக்கும். இதில் வந்து வினயை அந்த மாதிரி தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே ஆரம்பத்தில் பயங்கர டெரராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். போக போக அவருக்கான ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அண்ட் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்மியாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில லாஜிக்கல் மிஸ்ஸஸ் அப்படின்றதுமே இருக்கதா செஞ்சிச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களே வீரன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் அந்த வீரன் பவரை யூஸ் பண்ணுறது ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட தான். ஆக்சுவலாக அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அதில் வீரன் யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான காட்சி இருக்கும். ஏன் அவரே ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி எல்லாம் தான் செஞ்சிச்சு. இது மாதிரி ஒரு சில லாஜிக்கல் ஃப்ளாஸ் அப்படின்றதுமே அங்கங்கே இருக்க தான் செஞ்சிச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.